இன்றைய நிகழ்ச்சியில் 1908 ஏப்ரல் மாதம் இதே 30 நடந்த ஒரு சம்பவத்தை நினைவு கூர்வோம். குடிராம் போஸ் அவர்களும் பிரபுல்ல ஷாகி அவர்களும் கிங்ஸ் போர்ட் என்கிற குறுகிய எண்ணம் படைத்த மேஜிஸ்ட்ரேட்டின் வண்டியை நோக்கி வெடிகுண்டை வீசிய நாள் 1908 ஏப்ரல் 30 மேஜிஸ்ட்ரேட் கிங்ஸ் போர்ட் வங்காளத்தில் இருக்கிற இளம் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு கடுமையான மற்றும் கொடுமையான தண்டனைகளை வழங்கினார். இந்தியர் பலருக்கு மரண தண்டனையை கூட இவர் வழங்கினார். இவரது செயல்கள் இவருக்கு எதிரான செயல்பாட்டிற்கு வழிவகுத்தது. ஆகவே புரட்சிகர இந்திய விடுதலை செயல்பாட்டாளர்கள் இதற்காக பழிவாங்க திட்டமிட்டனர். பிரபுல்ல ஷாகி அவர்களும் குதிராம் போஸ் அவர்களும் கிங்ஸ்போர்டை கொலை செய்வதற்காக தேர்வு செய்யப்பட்டனர். கிங்ஸ்போர்ட் முசாஃபர்பூரில் மேஜிஸ்ட்ரேட்டாக பணியமர்த்தப்பட்டிருந்தார். குதிராம் போஸ் அவர்களும் பிரபுல்ல ஷாகி அவர்களும் பிரிட்டிஷ் உளவுத்துறை அதிகாரிகளிடமிருந்து தப்பிப்பதற்காக வேறு பெயர்களை சூட்டிக்கொண்டனர். குதிராம் போஸ் ஹரேன் சர்க்கார் என்கிற பெயரை தனக்கு சூட்டிக் கொண்டார். பிரபுல்ல ஷாகி தினேஷ் சந்திர ராய் என்ற பெயரில் மாறுவேடமிட்டார். இந்த இரண்டு இளம் வீரர்களும் தர்மசாலாவில் வீடு எடுத்து தங்கினர். இருவரும் மேஜிஸ்ட்ரேட்டின் தினசரி நடவடிக்கைகளை கண்காணித்தனர். 3 மேலாக இந்த இரண்டு புரட்சிகர விடுதலை வீரர்களும் தங்களது அடையாளத்தை மறைத்து வெற்றிகரமாக வாழ்ந்தனர். தொடக்கத்தில் நீதிமன்றத்தில் தான் குண்டு வீசப்படுவதாக திட்டம் தீட்டப்பட்டிருந்தது. நீதிமன்றத்தில் குண்டு வீசப்பட்டால் சாதாரண பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்பதால் அதை தவிர்ப்பதற்காக திட்டம் மாற்றப்பட்டது. பிரிட்டிஷ் கிளப்புக்கு முன்னால் அவர்களை தாக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. பிரிட்டிஷ் கிளப்புக்கு முன்னால் இருந்த பூங்காவில் மேஜிஸ்ட்ரேட் மாலை வேளையில் நடைப்பயிற்சி செய்வது வழக்கம். எனவே அவ்வேளையில் மாணவர்களாக நடித்து இருவரும் பூங்காவை பார்வையிடுவது போல பாசாங்கு செய்து கொண்டிருந்தனர். மாலையில் திட்டம் நிறைவேற்றப்படவிருந்த இடத்தில் இருவரும் ஒன்று கூடினர். எனினும் ஒரு போலீஸ்காரர் அவர்களை கவனித்து விட்டார். அந்த ஏப்ரல் 30, 1930 விதிவசமான நாள். கிங்ஸ்போர்டும் அவரது மனைவியும் தவிர பிரிட்டிஷ் பாரிஸ்டர் பிரவுன்சில் கென்னடி அவர்களது மனைவியும் மகளும் பூங்காவிற்கு வந்திருந்தனர். மாலையில் பூங்காவில் உலாவிய பிறகு அவர்கள் குடும்பத்துடன் பூங்காவை விட்டு கிளம்ப எத்தனித்தனர். கிங்ஸ்போர்டும் அவரது மனைவியும் ஒரு வண்டியிலும் கென்னடியின் மனைவியும் மகளும் மற்றொரு வண்டியிலும் புறப்பட்டனர். இரண்டு வண்டிகளும் ஒரே மாதிரியாக இருந்தன. பிரிட்டிஷ் கிளப்பை இரண்டு வண்டிகளும் அடைந்த பொழுது குதிராமும் பிரபுல்ல ஷாகியும் வண்டிகளை நோக்கி வேகமாக ஓடி வந்து வெடிகுண்டுகளை வீசினர். வண்டி சின்னாபின்னமானது. கென்னடியின் குடும்பம் படுகாயத்துக்கு உள்ளாகியது. மேஜிஸ்ட்ரேட் கிங்ஸ்போர்ட் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். குதிராமும் பிரபுல்ல ஷாகியும் பிடிபடுவதிலிருந்து தப்பிக்க அவரவர் வழிகளில் சென்றனர். இருப்பினும் சமஸ்திபூர் மாவட்டத்தில் வயின் என்ற ரயில் நிலையத்தில் குதிராம் கைது செய்யப்பட்டார். அதனால் பிரபுல்ல ஷாகி போலீஸ் தன்னை பிடிப்பதற்கு முன்பு தற்கொலை செய்து கொண்டார். இவ்விரு வீர இளைஞர்களின் தியாகத்திற்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். நமது சுதந்திர பயணத்தில் அடுத்ததாக மகாத்மா காந்தியடிகளின் சேவாகிராம் என்ற அமைப்பின் சிறப்பினை நாம் அறியவிருக்கிறோம். 1930 சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டிக்கு உப்பு சத்தியாகிரக பயணத்தை காந்தி துவங்கிய போது இந்தியா விடுதலை அடையாமல் சபர்மதி ஆசிரமத்திற்கு இனி திரும்புவதில்லை என்று முடிவு செய்தார். காந்தி அவர்கள் 1934 ஏப்ரல் 30 தன்னுடைய ஆசிரமத்தை வார்தாவில் இருக்கிற சேவாகிராம் என்ற பகுதிக்கு மாற்றிக்கொண்டார். 2 சிறைவாசத்திற்கு பிறகு காந்தி மகாத்மா விடுதலை செய்யப்பட்டார். மத்திய இந்தியாவில் தனது தலைமையகத்தை ஒரு கிராமத்தில் நிறுவிக்கொள்ள வேண்டும் என்று மகாத்மா காந்தியடிகள் முடிவு செய்தார். 1934 ஜம்னாலால் பஜாஜ் அவர்களின் அழைப்பை ஏற்ற காந்தியடிகள் வார்தாவிற்கு வந்தார். 1936 ஏப்ரல் 30 காந்தி அவர்கள் ஸ்ரீகான் என்ற கிராமத்தில் தனது இருப்பிடத்தை நிறுவினார். இதே பகுதியில் மற்றொரு கிராமம் இதே பெயரில் விளங்கியது. சாந்த் கஜனன் மகாராஜ் அவர்கள் இந்த ஊரை பிரபலப்படுத்தி இருந்தார். அதனால் மகாத்மா காந்தியடிகளுக்கு வரும் கடிதங்கள் தவறுதலாக அங்கு சென்றன. எனவே 1940 தன்னுடைய ஆசிரமத்திற்கு சேவா கிராமம் என்று மகாத்மா காந்தியடிகள் மறுபெயரிட்டார். அதிலிருந்து சேவா கிராமம் ஒரு விடுதலை வேட்கையை தூண்டக்கூடிய பகுதியாக மாறியது. தேசிய அளவில்
பல முக்கியமான முடிவுகள் இங்குதான் எடுக்கப்பட்டன. மகாத்மா காந்தியடிகள் உருவாக்கிய தேச நிர்மாண திட்டங்கள் பல இங்குதான் முடிவாகின. நமது நாட்டின் உள்ளார்ந்த பலத்திற்கு பொருந்தும் பல தேசிய நிர்மாண திட்டங்களும் இங்குதான் மகாத்மா காந்தியடிகளால் வடிவமைக்கப்பட்டது. இந்த சுதந்திர பயணத்தில் அடுத்ததாக கோபால் சிங் அவர்களையும் நாம் நினைவு கூறுவோம். கோபால் சிங் ஹிமாச்சல் பிரதேசத்தின் காங்க்ரா மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் பிரிட்டிஷ் இராணுவத்தில் டோக்ரா படைப்பிரிவில் பணியாற்றினார். பின்னர் கோபால் சிங் ஆர்வ மிகுதியால் இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்து காலாட்படை பிரிவில் பணியாற்றினார். 1940 ஏப்ரல் மாதம் 30 இவர் கொல்லப்பட்டார். துணிவுமிகு இந்த தேசியவாதிக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம். நாளை மற்றும் ஒரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.